எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் வந்ததுக்கு மெயின் காரணம் இணை தயாரிப்பாளர் வியன். அவன் தான் என்னோடய நண்பன். அவன் தான் என்னை கூட்டிகிட்டு வந்து, மச்சான் இந்த மாதிரி ஒரு கதை இருக்குடா, கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து பண்ணலாம்டா அப்படின்னு. நான் பாலா வந்து என்கிட்ட கதை வந்து என்னோடய பிரதருக்கு சொல்ல வந்தார். சொல்லும் போது அது ஒரு நான் கூட உட்காந்துட்டு இருந்தேன், கூட உட்காந்துட்டு இருக்கும்போது நான் வியன்ட்ட கேட்டேன், செம்ம கதையாக இருக்குடா, இந்த மாதிரிலாம் கதை எனக்கு வந்துச்சுன்னா நல்லாயிருக்குமேடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன். அப்புறமா அது ஒரு மாதம் கழிச்சு தான் எனக்கு கால் வந்துச்சு, வியன் மச்சான் அந்த மாதிரி இந்த படம் பண்ணுறியாடா, இது கரெக்டாக இப்போ தான் ஆன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு. நான் சுத்தமாக நம்பவே இல்லை. நாளை கழிச்சு ஷூட்னா இன்றைக்கி கால் பண்ணுறான், நான் நாளைக்கு காலைல போகிறேன். ஒரே ஒரு நாள் சீன்ஸ் சொன்னாங்க, அடுத்த நாள் ஷூட் போச்சு. இப்படி தான் இந்த படத்தில் நான் உள்ளே வந்ததுக்கு. அண்ட் இந்த படத்தில் பாலாவை பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். பாலா வந்து டேரக்டர்னு மட்டும் இல்லை, இதில் வந்து ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பாலா ஒர்க் பண்ணியிருப்பாப்பில். அதே மாதிரி இந்த இங்கே இருக்கிற கேமராமேன் முதற்கொண்டு, நீங்கள் காலையில் ஷூட் வந்து 10 மணிக்கு நம்ம சொல்லியிருப்போம், 7 மணிக்கு போயிட்டு பழம் தோண்டிக்கிட்டு இருப்பாப்பில், ஏன்னா அப்போ அவர் ஆர்ட் டைரக்டராக இருப்பார். அதுக்கு அடுத்தது 10 மணிக்கு அவர் கேமராமேனாக மாறிடுவார். இந்த மாதிரிலாம் இருக்கு. இங்கே இருக்கிற டீம் எல்லாருமே வந்து அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்லாம் ஒர்க் பண்ணல, ஃபுல்லாகவே எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எல்லாருமே சேர்ந்து தான் ஒர்க் பண்ணோம். ஸோ இந்த படம் வந்து இந்த அளவுக்கு இங்கே வந்து நிற்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். பட் அது எல்லாத்துக்கும் இவ்வளோ பெரிய பேனரில் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இதெல்லாம் எங்களோட கனவு. நாங்கள்லாமே அங்கே உட்காந்துருக்கோம், கூட்டத்தில் பின்னாடி தான் நின்றுருக்கோம், இது வரைக்கும் இங்கே வந்ததே இல்லை. ஸோ தேங்க்யூ சார் இதுக்கு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஞானவேல் ராஜா சாருக்கு, செவிக்குமார் சாருக்கு, நலன் குமாரி சாமி சாருக்கு, அண்ட் ரங்கநாதன் சாருக்கு. அண்ட் மெயினாக அந்த படத்தை இங்கே எடுத்துகிட்டு வந்ததுக்கு காரணம் கேபிள் சங்கர் சாரும் லைட்ஸ் ஆன் மீடியா சுரேஷ் அண்ணனும். ஸோ அவங்க தான் இந்த படம் நல்லாயிருக்கு, இந்த படத்தை இப்படி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு எங்களை பார்க்க வச்சாங்க. ஸோ தேங்க்யூ எல்லாருக்குமே, ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்தை இந்த அளவுக்கு இந்த பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல், தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நக்கலைட்ஸ் செல்லா அண்ட் சத்யா. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்தை எடுத்த பாலா, அரண் மற்றும் விக்னேஷ் செல்வராஜ் அவங்களுக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா கடின உழைப்பு, வெரி வெரி டேலண்டட் பர்சன்ஸ் ரெண்டு பேருமே, ஹைலி டேலண்டடு, ரொம்ப பாண்டிங்காக இருப்பாங்க ஒர்க்கில். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை அழகாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த படத்தை வந்துட்டு வெளியிடுறதுக்காகவும் அதை பொறுப்பெடுத்த சுடியக்ரீன்ஸ் ஞானவராஜ் அண்ணா, சிவி குமார் அண்ணா, நலன்குமார் சேனா, ரங்கநாதன், இவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அருமையான படம், எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம். என் பேர் விஜய் சத்யா. இந்த படத்தில் வந்து பாலா, விக்கி, இவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு வந்து முதல் முறையாக தேடி வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டூடியோ கிரீன் வாசல்லையும் சரி, ஜீவ்குமார் சார் வாசல்லையும் சரி, நின்று வாய்ப்பு கேட்டுக்கிட்டு இருந்த இடத்துல அவங்க நம்மளை தேடி வந்து முதல் முறையாக எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அது பார்க்கும்போது என்னால் சின்ன பசங்க மாதிரி இருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்காங்களே எப்படி அப்படின்னு பார்த்தா, அப்புறம் போக பார்க்கும்போதே தெரிஞ்சு இவங்க ஒரு குடிசை தொழிலாகவே உள்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சார். இது உண்மையிலேயே சொல்கிறேன். இங்கிட்ட சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க, இங்கிட்ட ஷூட்டிங் போயிட்டுருக்கோம், அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரெண்டு சின்ன பசங்களாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி படங்கள்லாம் முடிச்சு வந்ததுக்கப்புறம் படம் போட்டு காட்டுறாங்க, யாரோ ஒரு படம் பார்க்குறாங்க, படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது சார், அடுத்து சார் நான் சொல்கிறேன், ஒரு பெரிய ஆளாக சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ நான் ஒரு முறை சொன்னேன், ஏய் ஸ்டூடியோ கிரீனில் ஞானவேல் ராஜா சார்ட்டு பார்க்கலாமே அப்படின்னு. அவர்லாம் வருவாரா அப்படின்னாங்க. சிவிக்குமார் சார்ட்டு சொல்லுவாங்களா, இல்லை அவர்லாம் பெரிய இடம். இப்படியே ஒன்று ஒன்றா மாறி மாறி போயிட்டு இருந்தது. கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நான் யார் யாரை சொல்லணும் அவங்க தான் வந்து இன்றைக்கி அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். இந்த படம் ரொம்ப நல்ல படம், பெரிய படம். ஸ்க்ரீனில் வந்து ஞானவேல் ராஜா பெருமையுடன் வழங்கணும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி பசங்களுக்கு நீங்கள் வந்து அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இன்னும் பெரிய நல்ல முறையில் இன்னும் சில டைரக்டரும் ப்ரொடியூசரும் வருவாங்க. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. ஈவினிங், வி வெரி ஹாப்பி டு பி டூயிங் திஸ் ஃபிலிம் வித் ஞானவேல் அண்ணா. ஸோ ஐ விஷ் த டீம் ஆல் தி பெஸ்ட். மீடியா ஆஸ் யூஷுவல் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி, டூ சப்போர்ட் அஸ். படம் பண்ணுறப்ப ரொம்பவே சிரமங்களை பார்த்தோம். ஆனால் இந்த படத்துக்கு எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது வந்து மூடர் கூடம், சோது கோபம் மாதிரியான டார்க் காமெடி படங்கள் வந்து எங்களுக்கு ரொம்பவே இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அங்கேருந்து இந்த படத்தை இந்த ஸ்டேஜில் இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எங்களுக்கு நிறைய ஒரு பெரிய பயணம் நடந்திருக்கு. இந்த பயணத்தில் இந்த ஸ்டேஜில் நாங்கள் நிற்கிறதுக்கு நிறைய பேர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதில் முதல்ல சொல்லணும்னா கேபிள் சங்கர் சார்லேருந்து ஆரம்பித்து, ரங்கநாதன் சார், சிவி குமார் சார், நலன்குமார் சாமி சார்லேருந்து
வந்து இன்றைக்கி நம்ம ஞானவேல் சார்கிட்ட வந்து நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம். இந்த பயணம் ரொம்பவே கடினமானதாக இருந்தாலும் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நாங்கள் நிற்கிறப்ப ரொம்பவுமே நாங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அது ஒரு மருந்தா ஒரு தீர்வா ஒரு ரொம்ப ரொம்ப நாங்கள் சந்தோஷப்படுற ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பாலா அவங்க ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாங்க இந்த ஃபிலிம்க்கு, எப்படி வேணால் மியூசிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த மாதிரி ஒரு இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் எப்படி வேணால் பண்ணுங்கள், உங்கள் லைக் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அது மட்டும் தான் சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த டீம், இந்த டீமுக்கு மெயினாக இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு. அதே மாதிரி சிவி குமார் சார், நலன் சார், ஞானவேல் சார், எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த எடிட்டிங் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமா இருந்துச்சு எடிட்டிங் வந்து, ஏன்னா தான் ஸ்கிரிப்டே பண்ணியிருந்தாங்க அவங்க. அது பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்க, இதுதான் விஷயம், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிங்க உங்கள் ஸ்டைலில் பண்ணிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஃப்ரீடமும் அது உள்ளுக்குள்ள அந்த விஷயமும் இன்ஸ்பிரேஷனலாக வச்சு பண்ணது தான் அந்த விஷயம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜ்ன்றதுனால என்ன பேசுறது ஏதுன்னு தெரியல. இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் பாலாவும் என்ன வந்து காலேஜ் மெட்ஸ். ஸோ காலேஜ் முடிச்சுட்டு இந்த படத்தை பெரிய ப்ரொடக்ஷன் லவ்ஸில் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஆக்சிடெண்ட்டாக வந்து இந்த படம் வந்து சரி ஓகே நம்மளே பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு டீம் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி செட் ஆகி ஒரு பெரிய ஜேர்னிக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜில் இந்த இடம் எங்களுக்கு கிடச்சிருக்கு. இது ரொம்ப ஈஸியாக கிடைக்கல. ஸோ அதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒவ்வொருத்தரையும் நான் வந்து ரொம்ப இன்றைக்கி நினைவு கொண்டுக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் என்னோடய மிகப்பெரிய நன்றிகள்.